வணக்கம் நண்பர்களே. சட்டமன்ற தலைவர், முப்படைகளுக்கும் தலைவர் என பல்வேறு பொறுப்புகள் இந்திய ஜனாதிபதி கொண்டு நமது இந்திய ஜனாதிபதி திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் இந்த மாதம் 25ஆம் தேதியோடு அவர் பதவிக்காலம் முடிகிறது. இவர் 2017 ஜூலை 25 பதவியேற்றார். இதனைத் தொடர்ந்து இந்த மாதம் 18ஆம் தேதி இந்தியாவுடைய 15வது பிரசிடெண்ட்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது. என்னடா பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்குது, ஒரு பரபரப்பு இல்லைன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, மக்களாகிய நாம் பிரசிடெண்ட்டை தேர்ந்தெடுக்க முடியாது. நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற மற்றும் மாநிலங்களின் உறுப்பினர்கள் அவங்க தான் வந்து பிரசிடெண்ட்டை தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அதில் மக்களுக்கிடையே ஒரு பெரிய பரபரப்பு இருக்காது, ஆனால் அரசியல் வட்டாரத்துக்குள்ள பரபரப்பு இருக்க தான் செய்யும். சென்ற எலெக்ஷன் போலவே இந்த முறையும் பாரதிய ஜனதா பார்ட்டி அதன் கூட்டணி கட்சிகளின் என்டிஏ வேட்பாளராக திரௌபதி முர்மு நிற்கிறாங்க. இவங்களை எதிர்த்து எதிர்கட்சியான காங்கிரஸ், அதன் கூட்டணி கட்சிகளாக திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் இதர கட்சிகள் சேர்ந்து யஷ்வந்த் சின்ஹாவை பிரசிடென்ட் கேண்டிடேட்டாக நிறுத்தியிருக்காங்க. பிரசிடென்ட் கேண்டிடேட் ரெண்டு பேரை பற்றியும், அவங்களுக்கு இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பை பற்றியும், மேலும் இந்த பிரசிடென்ட் எலெக்ஷன் முறையே ஒரு வித்தியாசமான முறை, ஸோ அதை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் 54 படி மக்கள் டைரெக்டாக பிரசிடென்ட் எலெக்ட் பண்ண முடியாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏவும் எம்பிக்களும் சேர்ந்து ஓட்டெடுப்பு முறையில் பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுப்பாங்க. இதற்கு பல முக்கிய காரணங்கள் சொல்லப்படுதுங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, மக்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா எலெக்ஷன் வைக்கணும். எலெக்ஷன் வச்சா பெரும் பணச்செலவும் பொருட்செலவும் ஆகும். மேலும் பிரசிடென்ட்டும் பிரைம் மினிஸ்டரும் வேறு கட்சியிலேருந்து வந்தாங்க அப்படின்னா, குறிப்பாக சொல்லப்போனால் எதிர்கட்சியில் இருந்தாங்கன்னா ஆட்சி நடைமுறை சிக்கல் இருக்கும், முடிவெடுக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா பல குழப்பங்கள் வரும். ஸோ இதை தவிர்க்கிறதுக்காகவே இந்த மாதிரி சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஏற்றும் போது 1848 ஃப்ரெஞ்சில் நடந்த ஒரு சம்பவத்தை கருத்தில் கொண்டு தான் உருவாக்கியிருக்காங்க. 1848 ஃப்ரெஞ்சு பிரசிடெண்ட்டாக லூயிஸ் நெப்போலியன் என்பவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இவர் ஆட்சிக்கு வந்த உடனே மக்களாட்சியை தூக்கி எறிஞ்சிட்டு அவர் தன்னாட்சியை உருவாக்குறார். ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக மக்கள் தேர்ந்தெடுக்கும் முறையே தவிர்த்திருக்காங்க. வாங்க இப்போ பிரசிடென்ட் எலெக்ஷன் முறையை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள் நாம் பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுக்க முடியாது. நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் சேர்ந்து ஓட் பண்ணி பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுப்பாங்க. எம்பிக்கள் பார்த்தீங்கன்னா லோக்சபா ராஜ்யசபாவில் இருக்கிற அனைத்து எம்பிக்களும், எம்எல்ஏக்கள் 29 ஸ்டேட் மற்றும் யூனியன் டெரிட்டரிஸில் இருக்கிற அனைத்து எம்எல்ஏக்களும் சேர்ந்து இதில் ஓட் பண்ணுவாங்க. எம்எல்ஏக்களின் ஓட்டிங் மதிப்பு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வேறுபடுங்க. இது எப்படி கணக்கீடு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாநிலத்தின் மொத்த மக்கள் தொகை டிவைடட் பை அந்த மாநிலத்தின் மொத்த எம்எல்ஏக்களின் கவுண்ட் டிவைடட் பை 1000. ஒரு மாநிலத்துடைய கவுண்ட்டை 1971 சென்சஸ் அடிப்படையில் தான் எடுக்கிறாங்க. அதன்படி 1971ஆம் ஆண்டு கணக்குப்படி தமிழ்நாட்டுடைய மொத்த மக்கள் தொகை 4,11,00,000. அடிப்படையில் தமிழ்நாட்டுடைய எம்எல்ஏக்களின் மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய மொத்த மக்கள் தொகை 4,11,00,000 டிவைடட் பை 234, தமிழ்நாட்டுடைய எம்எல்ஏக்களின் கவுண்ட் டிவைடட் பை 1000, கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 176. இதுதான் தமிழ்நாட்டு எம்எல்ஏக்களின் மதிப்பெண்கள். இதே போல் எம்பிக்களுக்கும் ஓட் வேல்யூ இருக்குங்க. அதை எப்படி கணக்கீடு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற எல்லா எம்எல்ஏக்களின் ஓட் கவுண்ட் டிவைடட் பை மொத்தம் இருக்கிற எம்பிக்களின் கவுண்ட். அதாவது பார்த்தீங்கன்னா, மொத்தமாக இருக்கிற எம்எல்ஏக்களின் ஓட் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 549,495 டிவைடட் பை மொத்தமாக இருக்கிற எம்பிக்களின் கவுண்ட் 776. 776 543 லோக்சபா, 233 ராஜ்யசபா. இதை டிவைட் பண்ணிங்கன்னா வரக்கூடிய வேல்யூ 708. ஒரு எம்பியோட ஓட் மதிப்பு 708. ஸோ ஒரு பிரசிடென்ஷியல் எலெக்ஷனுக்கு எம்எல்ஏக்களின் ஓட்டு மதிப்பான 543,000 எம்பிக்களின் ஓட்டு மதிப்பான 543,000 சேர்ந்து 1,86,000 வாக்குகளாக பதிவாகும். கடந்த தேர்தலில் இப்போதைய பிரசிடெண்ட்டாக இருக்கிற திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் 700,000 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட மீராகுமார் அவர்கள் 367,000 வாக்குகள் பெற்றார். 2020 ஜூலை 18ஆம் தேதி நடக்கிற எலெக்ஷனுக்கு பிஜேபியும் அதன் கூட்டணி கட்சிகளின் என்டிஏ அலையன்ஸ் சார்பாக திருமதி திரௌபதி முர்மு நிற்கிறாங்க. இவங்க சன்டால் என பழங்குடிய இனத்தைச் சேர்ந்தவங்க. இவர்கள் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா இந்தியாவுடைய 2வது பெண் ஜனாதிபதி என்ற பெருமைக்குரியவர் அவர். இதற்கு முன்னாடி முதல் பெண் ஜனாதிபதியாக திருமதி பிரதீபா பட்டேல் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லைங்க, பழங்குடி இனத்தைச் சேர்ந்த முதல் ஜனாதிபதி என்ற பெருமையும் இவரை வந்து சேரும்.
ஒரிசால பிறந்த இவங்களுக்கு அரசியலும் ஆட்சியதிகாரம் புதுசு இல்லைங்க. இவங்க ஏற்கனவே இரண்டு முறை பிஜேபி சார்பில் 2000லையும் 2009லையும் எம்எல்ஏ கேண்டிடேட் நின்று ஜெயிச்சிருக்காங்க. இது குறிப்பிடத்தக்கது. இதில் 2000 ஒரிசாவில் பிஜேபியும் பிஜேடியும் கூட்டாட்சி ஆட்சி அமைச்சிட்டு இருந்தபோது இவங்க காமர்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் மினிஸ்டராகவும் பிற்காலத்தில் ஃபிஷரிஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி மினிஸ்டராகவும் பொறுப்பு வகிச்சிருந்தாங்க. இது குறிப்பிடத்தக்கது. மேலும் 2015 ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முதல் பெண் கவர்னர் என்ற பதவியில் இருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க கவுன்சிலராகவும் பிஜேபி கட்சிக்குள்ள பல பொறுப்புகளையும் வகிச்சிருக்காங்க. எதிர்த்து காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், திமுக மற்றும் இதர எதிர்கட்சிகள் சார்பாக திரு யஷ்வந்த் சின்ஹா நிற்கிறாரு. இவர் பீகார் மாநிலத்தில் பிறந்த ஒரு மூத்த அரசியல்வாதி. இப்போ ரொம்ப வருஷமாக பிஜேபியில் தான் இருந்தார். நமக்கு எல்லாரும் தெரியும் இவர் 1990-91 அப்புறம் 98-2004 இந்த ரெண்டு காலகட்டங்களில் யூனியன் மினிஸ்டராக இருந்திருக்காரு. முந்தைய திரு நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சி காலத்தில் கேபினெட் மினிஸ்டராகவும் இருந்திருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது. யஷ்வந்த் சின்ஹா கடந்த ஆண்டு இந்திய ஜனநாயகம் பெரும் ஆபத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு பிஜேபியிலிருந்து விலகி திரிணாமுல் காங்கிரஸில் இணைஞ்சார். வரும் ஜூலை 18 வாக்கெடுப்பும் அதைத் தொடர்ந்து 21 வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறும். நமக்கு அடுத்த வாரத்தில் இந்தியாவுடைய 15 ஜனாதிபதி யாருன்றது தெரிஞ்சிடும். ஜனாதிபதி தேர்தல் பற்றியான இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.